Hi students, welcome to TV Chennai. In the video, vocabulary new words. First word on the flare. Second one flare da homonym. Or mari pronunciation irukum. But any difference appdinu paakanum. Ena idellame vandu indha maadhiriyana words homonyms alla konjam confusing words. Idudaiya meaning enna nu therinjichukalam. First word udaiya meaning vandu flare. Verb ah nam use pannalam. We can use this word as a verb. To burn brightly, but usually for only a short time or not steadily. அப்படின அர்த்தம் தான் கொஞ்ச நேரத்துக்கு எரியும் அதுவும் பிரைட்டா எரியும் பளிச்சு எரியும் ஆனா ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கு தான் எரியும் அதுதான் என்னது flare. Verb ஆ யூஸ் பண்ணிருக்கோம் இங்க example the match flared and went out. அந்த தீபிச்சு பொறுத்தவங்க எரிஞ்சுட்டு என்ன செய்யுது flare ஆயிட்டு went out னா அணிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் அடுத்த எக்ஸாம்பிள் வயலன்ஸ் ஃபிளேர்ட் அப் இப்போ நம்ம வந்து ஒரு தீக்குச்சியை பொறுத்துறோம் அது ஃபிளேர் ஆகிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு இடியமேட்டிக்கா எப்படி யூஸ் பண்றாங்க வயலன்ஸ் ஃபிளேர்ட் அப் இப்போ எப்படி வந்து தீ பிடிச்சி ரொம்ப பெருசா எரியற மாதிரி வயலன்ஸ் ஃபிளேர் அப் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்னா அது ரொம்ப அதிகமாச்சுன்னு அர்த்தம் அந்த அர்த்தத்திலையும் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் வயலன்ஸ் ஃபிளேர்ட் அப் பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்கு காட் வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு அகைன் லாஸ்ட் நைட் ஸோ இந்த ஃபிளேர் உடைய மீனிங் என்னன்னா ஒரு விஷயம் வந்து அது நெருப்பா இருந்தா ரொம்ப பிரகாசமா எரியுறதுன்னு வச்சுக்கலாம் அது கொஞ்ச நேரத்துக்கு ரெண்டாவது மீனிங் என்னன்னா ஒரு வயலன்ஸ் மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப அதிகமா பெருசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நவுன் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் நவுனா யூஸ் பண்ணும்போது என்ன மீனிங் வருதுன்னு பாருங்க A bright but unsteady light or flame that does not last long. அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன ஃப்ளேர் இதுவும் அதே மாதிரி ப்ரொனன்சியேஷன் தான் பட் என்ன டிஃபரன்ஸ் அ நேச்சுரல் எபிலிட்டி டு டூ சம்திங் வெல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே சில எபிலிட்டிஸ் இருக்கும் ஒரு லாங்குவேஜாக இருக்கட்டும் இல்லை ஒரு கேமாக இருக்கட்டும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும் அதுக்கு பேர் ஃப்ளேர் அதாவது அ நேச்சுரல் எபிலிட்டி டு டூ சம்திங் வெல் அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்கே he has a flair for languages அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ ஒருத்தருக்கு வந்து ஃப்ளேர் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா எபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம் அவரால் வந்து நிறைய லாங்குவேஜஸ் வந்து என்ன பண்ண முடியும்னா கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சில பேர் பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் வந்து பேசுவாங்க அவங்களுக்கு வந்து தே ஹாவ் அ ஃப்ளேர் ஃபார் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்றது அடுத்து என்ன இதோட இந்த ஃப்ளேர் இந்த ரெண்டாவது ஃப்ளேருக்கு என்ன சினானிம்ஸ் இருக்கு அப்படின்னா டேலண்ட்டுன்னு சொல்லிக்கலாம் ஆப்டிடியூட்னு சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு எக்ஸாம்பிள் ரெண்டு சினானிம் இருக்கு அடுத்து என்ன பேர் வருதுன்னா இது பேர் இல்லை ஆக்சுவலா ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் வேர்ட்ஸ் ஒன்று வந்து ஃபேமஸ் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வேர்டு இன்னொரு வேர்டு வந்து நெட்டோரியஸ் இது வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு இல்லை நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஃபெமிலியராக இருக்காது பட் இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வேர்டு இது என்ன மீனிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்ன்னு நமக்கு தெரியும் நோன் அபவுட் பை மெனி பீப்புள் நிறைய பேருக்கு தெரிஞ்ச பிரபலமான புகழ் பெற்ற அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது என்ன கொடுத்துருக்குன்னா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஆக்டர் எக்ஸாம்பிள் ஓகேவா அடுத்து நொட்டோரியஸ்னா என்ன இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான வேர்டு நம்ம நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு வேர்டு என்னன்னா வெல் நோன் ஃபார் பீயிங் பேட் அதாவது வந்து ரொம்ப மோசமான ஒரு செயலுக்காக பிரபலமா இருப்பாங்க இல்லையா நம்ம சொல்லுவோம் தமிழ்ல பிரபல ரவுடின்னு சொல்லுவோம் தமிழ்ல வந்து நல்லவங்களுக்கும் பிரபலம்னு சொல்லுவோம் கெட்டவங்களுக்கும் சொல்லுவோம் பிரபல ரவுடின்னு சொல்லுவோம் பிரபல எழுத்தாளர்னு சொல்லுவோம் இங்க வந்து நொட்டோரியஸ் அப்படிங்கிறது எதுக்கு மட்டும் உள்ள வேர்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு தவறான செய்கைக்கு மட்டும் பேர் போனவங்கள வந்து நம்ம நொட்டோரியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எக்ஸாம்பிள் பாருங்க நொட்டோரியஸ் கிரிமினல் அப்படின்னு என்ன இருந்தாலும் நிறைய பேருக்கு அவன் கிரிமினல்னு தெரியும் அந்த மாதிரி இப்ப சாதாரணமா சின்ன கேஸ்ல உள்ள போறாரு ஒருத்தர் வெளியே வந்துடுறாரு அது எல்லா பேருக்கும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க பட் இது ரொம்ப மிகப்பெரிய கிரைம் பண்ணிருக்காரு ஒருத்தர் நிறைய தடவை அந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணிருக்காரு மக்கள் மத்தியில் ரொம்ப தெரிஞ்ச ஒரு கிரிமினலா இருப்பாரு நம்ம நொட்டோரியஸ் கிரிமினல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்கள எக்ஸாம்பிள் பாருங்க த பார் ஹேஸ் பிகம் நொட்டோரியஸ் ஆஸ் அ மீட்டிங் பிளேஸ் ஃபார் ட்ரக் டீலர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு அந்த பார் என்னவா இருக்கு அப்படின்னா
அங்க வரக்கூடிய அந்த ட்ரக் டீலர்ஸுக்கு வந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த இடம் பிரபலமா இருக்கு. அப்ப இந்த நொட்டோரியஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளேஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஆளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஃபார் போத் பீப்புள் ஆஸ் வெல் அஸ் திங்ஸ், ரெண்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பேரும் நீங்கள் ஞாபகம் இந்த பேர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நொட்டோரியஸ்க்கு வேற என்ன சினனிம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம், இன்ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பேர் என்னன்னா ஆல் டுகெதர், ஆல் டுகெதர் ரெண்டுமே ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு அதில், ஆல் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க, டைமிங் கொடுப்பாங்க. இதை வந்து ஒரே ஸ்டோர் சொல்லுவாங்க அழிச்சிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு கிட்டத்தில் இவ்வளோ வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஃப்ரேஸ், அது அது ரெண்டு வேர்ட் இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆல் இன் ஒன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எல்லாம் ஒரே இடத்துல அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா ஒரே நேரத்தில்ன்ற ரெண்டு அர்த்தமும் அது கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்ன எக்ஸாம்பிள், கேன் யூ புட் யுவர் புக்ஸ் ஆல் டுகெதர் இன் திஸ் பாக்ஸ் அப்படின்னு அர்த்தம்னா, இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸில் மொத்தமாக ஒரே இடத்துல போடு அப்படின்னு சொல்றதா இருக்கு. அடுத்தது என்னன்னா, லெட் சிங் ஹாப்பி பர்த்டே ஆல் டுகெதர் அப்படின்னு அர்த்தம்னா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஹாப்பி பர்த்டே நம்ம பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கும் சொல்லலாம், ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தை செய்யறதுக்கும் நம்ம ஆல் டுகெதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இந்த ஆல் டுகெதருக்கு என்ன மீனிங் அப்படின்னா, மொத்தத்துல அர்த்தம், கம்ப்ளீட்லி இன் டோட்டல் கன்சிடரிங் எவரி திங், எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணும் பொழுதுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், த ட்ரெயின் வெண்ட் ஸ்லோவர் அண்ட் ஸ்லோவர் அண்டில் இட் ஸ்டாப்ட் ஆல் டுகெதர். வந்து ட்ரெயின் வந்து என்ன செய்யுதுன்னா, ஸ்பீட் குறைச்சி கொஞ்சம் 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 கொஞ்சமாக மெதுவாக போயிட்டே இருக்கு, ஸ்பீட் குறைஞ்சிட்டே போகுது, போய் என்ன பண்ணுது கடைசியில் மொத்தத்தில் நின்றுது, அதாவது கம்ப்ளீட்டாக நின்றுது அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, தே யூஸ் ஆல் டுகெதர். இது வந்து அட்வெர்ப். ரெண்டாவது உள்ள ஆல் டுகெதர் வந்து அட்வெர்ப், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். It was an altogether different situation, difficult situation. அது வந்து மொத்தத்தில் அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த என்ன, we have invited 50 people altogether. மொத்தத்தில் நாங்கள் 50 பேரை கூப்பிட்டுருக்கோம் இன் டோட்டல் அப்படின்னு அர்த்தம். It was risky to bring us all together. இந்த எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு அந்த ஃப்ரேஸையும் இந்த அட்வெர்பையும் வச்சு வரக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். It was an altogether different situation. Apra, we have invited 50 people altogether. It was risky to bring us all together. அதாவது வந்து நம்ம எல்லாரையும் ஒன்னா கொண்டு வர்றதுன்றது ரொம்ப ரிஸ்கியானதா இருந்துச்சு அப்படின்றது ஃபர்ஸ்ட் இருக்கு. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்குன்னா, பட் யூ ஹாவ் டு அட்மிட் தட் ஆல்டுகெதர் வி ஹேட் அ குட் டைம். மொத்தத்துல நம்ம எல்லாருமே ஒரு நல்ல என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இதுல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டுமே அந்த ஃப்ரேஸ் அட்வெர்ப் ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய மாதிரி இதுல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா, லூஸ் லூஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ப்ரொனன்ஸ் பண்றோம். தே ஆர் ப்ரொனன்ஸ்ட் அலைக். ஃபர்ஸ்ட் இது வந்து வேற, இது வேற. என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து வேர்ப், ஃபர்ஸ்ட் இது வந்து என்னது, அது வந்து வேர்ப். எக்ஸாம்பிள் வந்து வேர்ப் யூஸ் பண்ணும்போது என்ன மீனிங், டு பி அபிள் டு ஃபைண்ட் சம்திங் ஆர் சம்படி, டு பி அபிள் டு ஃபைண்ட் சம்படி ஆர் சம்திங் அப்படின்னு அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியல, காண முடியவில்லை, ஒரு ஆளா இருக்கலாம் இல்லைன்னா அது ஒரு பொருளா இருக்கலாம். அதுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா, ஐ ஹவ் லாஸ்ட் மை கீஸ். அப்போ ஒரு கீ நீங்க வந்து தொலைச்சிட்டீங்க, அது எங்க இருக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அடுத்தது கொடுத்துருக்குன்னா, சி லாஸ்ட் ஹர் ஹஸ்பண்ட் இன் த கிரவுட், கூடுதலா அவருடைய அவருடைய ஹஸ்பண்ட் என்ன ஆயிட்டாருன்னா தொலைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது என்ன, ஹவ் சம்திங் சம்படி டேக்கன் அவே அப்படின்னு அர்த்தம்னா, நம்மள்கிட்ட இருந்தே அந்த பொருள் பிரிஞ்சிருது நம்ம கிட்ட இருந்தே, அதாவது காணா போறதையும் நம்ம அப்படி சொல்றோம், நம்ம கிட்ட இருந்து ஒரு விஷயம் நம்மள்கிட்டே போயிடுச்சு, அது இனிமே வராது அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இது. See, lost a leg in a car crash. திருப்பி கால் என்ன செய்யாது, வராது. Many people lost their lives. நிறைய பேர் வந்து அவங்களோட உயிரை இழந்துட்டாங்க, திரும்ப வராது. அப்போ ஒரு விஷயம் தொலைஞ்சு போய் அதை நம்ம திருப்பி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் நம்ம விட்டு பெர்மனண்டாவே போயிடுச்சு, அதனாலதான் சொல்றாங்க டேக்கன் அவே, ஹாவ் சம்திங் ஆர் சம்படி டேக்கன் அவே. என்ன அர்த்தம்னா, நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருளோ இல்ல ஒரு ஆளோ நம்ம விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம். So many people lost their lives. அடுத்து என்ன, இந்த லூஸ் அப்படிங்கிற வேர்ப் வச்சு என்னென்ன காம்பினேஷன் கலோகேஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த லூஸ் அப்படிங்கிற வேர்ப் வந்து என்னென்ன வார்த்தைகளோட எல்லாம் பிரயோகம் பண்றாங்கன்னா, லூஸ் ஃபெய்த் நம்பிக்கை இழக்கிறது, டூத் பல் போயிடுறது, லூஸ் ஹேர் முடி கொட்டுறது, லூஸ் ஜாப் ஜாப் இழந்துடுறது,
லூஸ் பேலன்ஸ் தடுமாறுறது, லூஸ் பேலன்ஸ் அர்த்தம்னா தடுமாறுறதுன்னு அர்த்தம், லூஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர்வத்தை ஆர்வத்தை இழந்துடுறது, லூஸ் கேம் கேம்ல தோத்து போறது, லூஸ் மணி பணத்தை இழக்கிறது, லூஸ் ஒன்ஸ் மைண்ட் லூஸா போயிடுறது, கரெக்டா, அடுத்து லூஸ் வெயிட் வெயிட் குறைகிறது. இந்த மாதிரி ஒரு வேர்டு நம்ம கத்துக்கும் பொழுது அது என்னென்ன காம்பினேஷன் எல்லாம் வரும், எந்த வேர்டு புரியலாம் அது சேர்ந்து வரும் அப்படிங்கிற அந்த கொலோகேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன நண்பு அப்படின்னா அந்த யூசேஜ்ல ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு, சரியா. இந்த லூஸ் என்னன்னா, இது நிறைய பேர் தப்பா அதை புரிஞ்சுப்பாங்க. இந்த வேர்டு, இந்த லூஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து வேர்பு கிடையாது, அது வந்து அட்ஜெக்டிவ். Not fixed or tied. எதுக்குள்ளோ ஃபிக்ஸ்ட் ஆகாம இருக்கு. அது ஃபிக்ஸ் ஆகணும், ஃபிக்ஸ் ஆகாம இருக்கு. இப்போ ஒரு இதில் வந்து ஒரு நட்டு இல்லை ஒரு போர்டு நம்ம போடணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம சரியாக ஃபுல்லாக டைட் வைக்கலாம், கலந்து வந்துடும். அது பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம டைட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ டைட்டாக இல்லாமல் நல்லா ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்து மைண்ட் வந்து லூஸாக இருக்குன்றதுக்காக நம்
அந்த பட்டன் வந்து நூல் அந்து போற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பட்டன் லூஸ்ன்னு சொல்லலாம். பல்லு சில பேருக்கு ஆடிட்டே இருக்கும், லூஸ் டூத், இந்த லூஸ் வேற இந்த லூஸ் வேற, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. லூஸ் ஹேர்ல நடத்துனா முடியை இறுக்கி கட்டாம சில பேர் குளிச்சுட்டு அப்படி தோங்கிட்டு இருப்பாங்களா, லூஸ் ஹேர்னு சொல்றது. லூஸ் சாயில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈர மண், அதாவது அந்த மண் வந்து ஈஸியா புதைக்கிற மாதிரி மண்ணா இருந்துச்சுன்னா அதை வந்து லூஸ் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து லூஸ் க்ளோத்திங் அப்படின்னா, சில பேர் டைட் ஃபிட்டிங்கா போடுவாங்க, சில பேர் வந்து லூஸா போடுவாங்க. இப்ப பிஜாமாஸ் எல்லாம் போட்டா இதெல்லாம் போட்டா எப்படி இருக்கும், நமக்கு ஃப்ரீயா இருக்கும் இல்லையா, சோ அது பேர் வந்து லூஸ் க்ளோத்திங் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? I want you to tell something. The TP Chennai அப்படிங்கிற எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் நாங்கள் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்திருக்கு, இங்கிலீஷில் மட்டும் இல்லை, அரித்மெட்டிக், ரீசனிங், எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே யூடியூப் வீடியோஸ் வந்து யூடியூப்பில் நாங்கள் டிபி சென்னை அப்படிங்கிற சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன் அடிஷன் டு தட், டிபி சென்னை அஃபிஷியல் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அதையும் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிருக்க பண்ணிட்டீங்கன்னா அது நம்ம சீக்கிரமே நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அதில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகேவா?